தோன்றின் புகழோடு தோன்றுக தமிழ் வகுப்பை கவனிக்க காத்திருக்கும் கண்மணிகளுக்கு என் அன்பு வணக்கம் நான் உங்கள் தமிழனை இரா பார்க்கவி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது இல்லையா அந்த சின்ன கடுகில் ஏழு கடலை புகுத்துனா எவ்வளவு வலிமையோடு இருக்குமோ அது மாதிரி தான் திருக்குறளும் இதை நான் சொல்லலை இடைக்காடனார் சொல்லியிருக்கிறார் அவ்வையார் மட்டும் சும்மாவாக இருந்தாங்க அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி தரித்த குரல் என்று கூறியிருக்கிறார் பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டுகிறார் பாரதிதாசன் வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறுகிறார் ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இது பழமொழி நாளும் அப்படின்னா நாளடியார் இரண்டும்னா திருக்குறள் இப்படி திருக்குறளோட பெருமையை அடுக்கிக்கிட்டே போகலாம் பொன் குடத்துக்கு பொட்டு வச்சா தான் பளிச்சுன்னு இருக்குமா ஆனால் அதை எல்லாத்தையும் விட எனக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் மனப்பாடம் செய்வதை விட வாழ்க்கையில் ஒரே ஒரு திருக்குறளை பின்பற்றினாலே போதும் அப்படிங்கிற ஒரு மேற்கோள் தான் ஏன்னா அதே நமக்கு மிகச்சிறந்த நன்மைகளையெல்லாம் தரும் இதை கேட்கும்போது புரியாது இதை செய்து பார்த்தால்தான் தெரியும் இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்குதுன்னு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்குறளில் சில துளிகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலில் பொச்சாவமை என்ற அதிகாரம் அதாவது செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்த செயலை முடிப்பதற்கு மறக்காமல் இருப்பது இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்திரும்பொழுது சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வழக்கமாக அவங்க செய்கிற வேலையுமே மறந்துடுவாங்க அப்படி நீங்கள் மகிழ்ச்சியில் மெய்மறந்து இருக்கும் பொழுது நினைத்து பாருங்கள் யாரை அப்படின்னா இகழ்ச்சியில் கெட்டாரை மகிழ்ச்சியினால் தன்னுடைய கடமையை மறந்து பாதிக்கப்பட்டவர்களை நினைச்சு பார்த்து உங்களுடைய கடமையிலிருந்து தவறாதீர்கள் அடுத்தது உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைவது மிகவும் எளிது எப்பொழுது என்றால் நீங்கள் எண்ணியதை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்தது குறிப்பறிதல் குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் சில பேர் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களாம் அப்படிப்பட்ட திறமசாலி யாராவது இருந்தால் என்ன பதவியை கொடுத்தாவது உங்கள் பக்கத்திலேயே வச்சுக்குங்க அப்படிங்கிறத அந்த குரலில் கூறியிருக்கிறார் அடுத்தது பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெரின் எப்படி முகக்குறிப்பை பார்த்து மனசில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி சிலர் கண்ணை பார்த்தே அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களாம் அப்படிப்பட்ட திறமசாலியை தங்களுடைய பகையோ நட்பையோ தங்களுடைய கண் மூலமாகவே தெரிவிச்சிருவாங்களாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதாவது பிடித்தவங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான பார்வை பிடிக்காதவங்க அப்படின்னா ஒரு வெறுத்த பார்வை மொத்தத்தில் குறிப்புணர்த்தும் கருவிகளில் கண்ணும் சிறப்புடையது அப்படிங்கிறது அந்த குரலில் கூறியிருக்கிறார் படைமாட்சி மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு அதாவது மரம் அப்படின்னா வீரம் எதிரிகளை மிக விரைவில் தாக்கக்கூடிய ஒரு தன்மை அடுத்தது மானம் அரசனுக்கு தாழ்வு ஏற்பட்டால் தனக்கு வந்ததாகவே கருதக்கூடிய ஒரு தன்மை மாண்ட வழிச்செலவு தனக்கு முன்னால் சென்ற வீரர்கள் என்ன முறைகளை கையாண்டு வெற்றி பெற்றார்களோ அதே முறையை கையாளுதல் அடுத்தது தேற்றம் அரசனுக்கு தாயார் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நான்கு குணங்கள் கொண்ட வீரர்களே ஒரு படைக்கு சிறந்த பாதுகாப்பாக இருப்பார்கள் பகைத்திறம் தெளிதல் பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்றன்று பகைமை என்னும் தீய குணம் தீமையை மட்டும்தான் தரும் ஆகவே அதை விளையாட்டுக்கு கூட நாம் விரும்பக்கூடாது ஒரு விளையாட்டு வினையாக முடிவது போல விளையாட்டுக்கு யார் மேலேயாவது பகை வைத்தோம்னா கூட அது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே முற்றி போய் உண்மை பகையாக மாறிவிடும் ஆகவே விளையாட்டாக இருந்தாலும் நாம் யார் மேலும் பகை வைக்க கூடாது வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை வில்லேந்தி நம்மிடம் யாராவது போர் புரிய வந்தால் நாம் சமாளித்து விடலாம் ஏன்னா அது நம்மளுடைய உடல் பலத்தை பொறுத்தது ஆனால் சொல்லினால் போர் செய்யக்கூடிய ஒரு அறிஞனுடைய பகை நம்மை அறியாமையில் தள்ளி அழிவையே உண்டாக்கிவிடும் ஆகவே வில்வீரனினுடைய பகையை விட சொல்வீரனின் பகை மிகவும் கொடியது இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் கால்த்த இடத்து ஒரு முள் மரம் சின்னதாக இருக்கும்போதே அதை வெட்டிடணும் அது நல்லா பெருசாகி வளர்ந்ததுக்கப்புறம் அதை வெட்டுனா அது வெட்டுறதும் சிரமம் வெட்டும் போது நமக்கு நிறைய காயத்தையும் ஏற்படுத்தும் இது ஓமை திருக்குறளை இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக என்ன ஓமயத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு பகைவன் வலிமை இல்லாமல் இருக்கும்போதே அவனை அழித்து விட வேண்டும் நல்ல வலிமை அடைஞ்சதுக்கப்புறம் அவனை அழிக்க முற்பட்டோம்னா அவன் நம்மளால் அழிச்சிருவான் இந்த ஓமயத்தை குறிப்பால் சொல்கிறதுனால இதில் பயின்று வரும் அணி பிரிதி மொழிதல் அணி ஆகும் அடுத்தது மருந்து அதிகாரம் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் யாக்கை அப்படின்னா உடல் நம்ம உடம்புக்கு மருந்தே வேண்டியது இல்லையா எப்போ தெரியுமா நம்ம சாப்பிட்டது செரித்து விட்டதா என்று அறிந்து கொண்டு பிறகு சாப்பிட்டால் நமக்கு மருந்தே தேவையில்லை செரித்தது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம உடம்பு அப்படியே லேசாக இருக்கும் அந்த அடையாளத்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா ஒரு சுத்தமான ஏப்பம் வரணும் பசியை எடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம சாப்பிட்டதெல்லாம் செரித்து விட்டது இனி சாப்பிடலாம் அப்படின்னு தெரிந்து உண்டால் நம்ம உடலுக்கு மருந்து அப்படிங்கிற ஒன்று தேவையே இல்லை நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் ஒரு மருத்துவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றி இந்த குரலில் கூறப்பட்டுள்ளது இப்போ நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு மருத்துவர்கிட்ட போனால் அவர் நம்மகிட்ட என்னென்ன அறிகுறிகள் தோன்றியது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன நோய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுதான் நோய் நாடி அடுத்தது நோய் முதல் நாடி இந்த நோய் வர்றதுக்கான காரணம் என்ன என்னெல்லாம் சாப்பிட்டீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அந்த நோய் வருவதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அடுத்தது அது தணிக்கும் வாய்நாடி அந்த நோய் தீர்வதற்கான வழிமுறையை கண்டுபிடித்து அதை நம்மை செய்ய வைக்க வேண்டும் இதில் நோய் அப்படிங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வந்து பிணி அப்படிங்கிற பொருளை தெரிகிறது நாடி என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து கண்டுபிடித்தல் அப்படிங்கிற பொருளை தரதுனால இது சொற்பொருள் பின்பர் நிலையினி உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் கற்றான்னா இந்த இடத்துல மருத்துவர் ஒரு மருத்துவர் மூன்று விஷயங்களை பார்த்துட்டு தான் மருந்தெல்லாம் கொடுக்கணுமாம் ஒன்று உற்றான் அளவும் அதாவது நோயாளியினுடைய உடல் தன்மை வயசானவங்களா இல்லை ஏற்கனவே வேறு ஏதாவது அவங்களுக்கு தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறதையும் இன்னொன்று பிணி அளவும் அவங்களுடைய நோயினுடைய தன்மை அப்போ தான் ஆரம்பிக்குதா இல்லை முத்திப்போச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்தது காலம் குளிர்காலமாக வேளிற்காலமாக இதை இந்த சமயத்தில் அவங்களுக்கு கொடுத்தா ஒத்துக்குமா இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒரு மருத்துவர் மருந்துகளை தர வேண்டும் உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து அதாவது மருத்துவம் நான்கு வகையில் அடங்கும் அது என்னென்ன அப்படின்னா உற்றவன் நோயாளி அடுத்தது தீர்ப்பான் அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவர் மருந்து நோயை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் உழைச்செல்வான் அப்படின்னா அந்த மருந்தினை தக்க சமயத்தில் நோயாளியிடம் சென்று முறைப்படி கொடுத்து கவனிப்பவர் இந்த நான்கும் சேர்ந்தது தான் மருத்துவம் அடுத்ததான் இரவச்சம் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் இறத்தல் அப்படின்னா யாசித்தல் பிச்சை எடுத்தல் இப்போது பிச்சை எடுக்க யாராவது வர்றாங்க அப்படின்னா எத்தனை பேர் அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க இருக்குது இல்லை அப்படின்னு யாராவது பதில் சொல்கிறாங்களா நிறைய பேர் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க அடடா நீ வந்துட்டியா நான் நீ வருவேன்தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிறதை கொடுக்க போகிறாங்களா அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போது ஒரு பிச்சைக்கானுடைய நிலைமை என்ன அப்படின்னா எவ்வளவு ஒரு அசிங்கமாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு தொழிலை படைச்ச அந்த இறைவன் உலக ஏற்றியான் அப்படின்னா அந்த இறைவன் அவனும் வந்து பிச்சைக்காரனை அந்த உலகத்தில் பறக்கட்டும் பிறந்து தெரு தெருவாக அலையிட்டும் அப்போ தான் அந்த கஷ்டம் என்னென்னு தெரியும் இனிமே இந்த மாதிரி ஒரு தொழிலை படைக்க மாட்டான் என்று ஒரு பிச்சைக்காரன் என்னுவது போல இந்த குரலை அமைத்திருக்கிறார் ஆசிரியர் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பாதுகாக்க பக்குவிடும் ஏமாப்பு இல் தோணி அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத படகு தோணினா படகு என்று பொருள் இரத்தல் அதாவது மற்றவர்களை யாசித்து பிழைக்கலாம் என்ற எண்ணம் ஒரு பாதுகாப்பு இல்லாத படகு போன்றது கரத்தல் அதாவது கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் பாறை போன்றது இரத்தலாகிய பாதுகாப்பில்லாத படகு கறத்தலாகிய பாறை மீது மோதினால் சிதைந்துவிடும் இதில் இறத்தலை படகாகவும் கரத்தலை பாறையாகவும் உருவகப்படுத்தி கூறியதால் இதில் பயின்று வரும் அணி உருவக அணி ஆகும் இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது தேமதர தமிழோசை உலகமெல்லாம் பரவட்டும் செவிமடுத்த செல்வங்களுக்கு நன்றிகள் பல